यमुना फांसी के सीकर माँ तू मरे अका ஏன் கூட உட்கார்ந்து சாப்பிட மாட்டியா? இல்ல பிரீத்தி, நீதான் அன்னைக்கு அன்னைக்கு ஏதோ கோவத்துல சொன்ன. இப்ப கோவம் போயிடுச்சு. நீ எப்ப வாசுகிய சித்தினோ யமுனா மாமா அம்மானு சொன்னியோ அப்பவே நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். வா உட்கார் சாப்பிடலாம். பிரீத்தி, நீ என்ன புரிஞ்சிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மை ஸ்வீட் தங்கச்சி, மை ஸ்வீட் அக்கா. அப்பாடா, இப்படி ஒத்துமே இருக்கறத விட்டுட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா முகத்தை திருப்பிட்டு இருந்தீங்களே, இப்பதான் பாக்க அழகா இருக்கு. நீங்க ரெண்டு பேர் மட்டும் ஒத்துமையா இருக்கறத யமுனா பார்த்தான்னா எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? ஆமா பாட்டி. யமுனா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? கேரட் அல்வா. ஓ, அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரட் அல்வா பண்ணிருக்கியோ? நான் உனக்காக தான் பண்ணேன். அக்கா கேஸ் சர்வ் பண்ணல, அவளுக்கு கை இருக்குல்ல, அவ போட்டு பா. யமுனா, இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? என்னைக்கு மீராக்க வச்சுட்டு தானே எங்களுக்கு வைப்ப, இன்னைக்கே இப்படி பேசுற? இது வரைக்கும் கவனிச்சதெல்லாம் போதும் அத்த, இனிமே நான் கவனிக்க வேண்டியவங்களை கவனிச்சுக்கிறேன். மா, என்னமா ஆச்சு உனக்கு? நீ பேசாம சாப்பிடு. இன்னைக்கு தான் நீ கரெக்டா நடந்துட்ட. என்னைக்குமே இதே மாதிரி நடந்துக்க. நீ பண்ண காரியத்தினால ரொம்ப சந்தோஷமா இருக்க. சந்தோஷத்துல நிறைய சாப்பிடும் போல இருக்கு. எடுத்து வை. யுவா, வா, நீயும் சாப்பிடு. இல்ல சார், எனக்கு பசிக்கல. நீங்க சும்மா இருக்கீங்க, சாப்பிடுங்க. பரவாயில்லையே, யமுனா மீராவை விட்டு விலக ஆரம்பிச்சுட்டாளே. இதே மாதிரி இவளை ஒவ்வொன்னா செய்ய வச்சு மீரா கிட்டே இருந்து யமுனாவை நிரந்தரமா பிரிக்கிறேன். இதுவரைக்கும் இப்படி பேசினதில்ல, முதல் முறையா இப்படி பேசுற மாதிரி அழிச்சு. மீரா இத நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. அவ முகத்தை பார்த்து மனசார மன்னிப்பு கேட்டாதான் என் மனசு ஆறும்.
என்ன மன்னிச்சிடு மீரா. கௌசல்யா அக்கா எனக்கு கொடுத்த வாழ்க்கையில நீதான் எனக்கு கிடைச்ச பொக்கிஷமா நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு நீ என்ன அம்மானு கூப்பிடாதேன்னு என் வாயாலேயே சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. என்ன தப்பா நினைக்காத மீரா, அதெல்லாம் வார்த்தையால சொன்னே தவிர மனசால நீ என்னைக்குமே என் பொண்ணுதான். நான் சொன்ன வார்த்தையால உன் மனசு கஷ்டப்பட்டதை விட என் மனசுதான் மீரா தொடி துடிக்குது. நீ சாப்பிட உட்கார்ந்தப்போ நான் நடந்துகிட்டது உன் மனச கஷ்டப்படுத்திருக்கோம். ஆனா அது எதுவுமே நான் மனசார பண்ணல. நீ என்கிட்ட இருந்து விலகணுங்கிறதுக்காக பண்ணனே தவிர அதுக்கப்புறம் மனசு தாங்காம என்னால தூங்க கூட முடியல. அதான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். என்ன மன்னிச்சிடு மீரா. அம்மா, எனக்கு தெரியும் உங்களால என்னை விட்டு வேலைக்கு போக முடியாதுன்னு எனக்கு தெரியும். இந்த ரெண்டு நாளா உங்களுக்கு எப்படி தூக்கம் வரலையோ அதே மாதிரி எனக்கு தூக்கம் வரல. நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு எனக்கு தெரியுமா, அதனால்தான் உங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னை விட்டு உங்களால பிரிஞ்சிருக்க முடியாது. அப்படி இருக்கிறப்போ எதுக்காக என்னை விட்டு வேலைக்கு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன காரணம்னு எனக்கு தெரியணும்மா. என்கிட்ட எதுவும் மறைக்காம சொல்லுங்கம்மா. நான் கூட்டிட்டு வந்த வாசுகிய நீ தனியா வீடு பார்த்து வைக்கணும்னு நினைச்சல்ல, அந்த கோபத்துலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். நான் அந்த மன்னிப்பு கேட்டல்லம்மா, மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா என்ன அவாய்ட் பண்ணாதீங்கம்மா. நீங்க என்ன ஒதுக்கி வைக்கிறத என்னால தாங்கிக்க முடியலம்மா. அது உங்களாலயே தாங்கிக்க முடியாது. தயவு செஞ்சு ரெண்டு பேருக்கும் கஷ்டம் வேண்டாம். நீங்க எப்பவும் போல இருங்க. நான் எப்பவும் போலதான் மீரா இருக்கேன். நான் பிரீத்தி கிட்ட கூட கோச்சுக்கிட்டு பேசாம இருப்பேன். அப்பாவை அவ எதிர்த்து பேசினான ஒரு தடவை கை நீட்டி அடிச்சிருக்கேன். ஆனா உன்ன 20 வருஷத்துக்கு முன்னாடி என் கையில கொடுத்த அதே கை குழந்தையாதான் இன்னும் பாத்துட்டு இருக்க. நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பாக்க முடியாது. என்னால இந்த அம்மா அப்பா என்ன எவ்வளவு திட்டினாலும் நான் தாங்கிப்பேன். ஆனா நீங்க என்ன நினைச்சு வருத்தப்பட்ட கூட என்னால தாங்கிக்க முடியாதும்மா. இனி எந்த சூழ்நிலையிலயும் என்ன பிரிச்சு மட்டும் பாத்துறாதீங்கம்மா. உன்னை பிரிக்கிறது என் உடம்புல இருந்து உயிரை பிரிக்கிறதுக்கு சமம். ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நீ நிதானமா நடந்துக்கணும். என்னம்மா? வாசுகிக்கு உன் மேல இருக்கிற உரிமையில நீ என்ன அம்மானு கூப்பிடுறது அவளுக்கு கஷ்டமா இருக்கு. அதனால அவ முன்னாடி மட்டும் நம்ம கொஞ்சம் விலகி இருக்கலாம். புரியுதும்மா. நான் பார்த்து நடந்துக்கிறேன். எனக்கு தோசை போட்டு கொடுக்கறீங்களா? பாவம், நீ இன்னும் சாப்பிடல. நீங்களும் தானமா சாப்பிடல. நீங்க சாப்பிடலன்னு எனக்கு தெரியுமா. வா சாப்பிடலாம்.